ப்ரோ ஏன் ப்ரோ அழுவுறீங்க? ஜேபிபி பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் உண்மையிலே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மதர் சென்டிமெண்ட் மூவி. நம்ம ரொம்ப நாள் நிறைய பார்த்துருப்போம், பட் அதே மாதிரியே ஒரு பேட்டர். மதர் சென்டிமெண்ட்னா எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிடும் நமக்கு தெரியல, அதே மாதிரி இதுலேயுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது, அழுக நின்றுச்சு. அதை அவங்களுக்கு பேசணும்ல, அதுக்காக மற்றபடி வரணும், மற்றபடி உள்ளுக்குள்ளே அழுதுட்டு தான் இருக்கு. மதர் சென்டிமெண்ட்னாலும் எக்கச்சக்க கதை அது மாதிரி ட்ரை பண்ணாலும் எல்லாம் கடைசியில் ஒரே பிளாட்டில் தான் வந்து நிற்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு பழைய கதை தான், ஆனால் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை கதையிலேயே புதுசாக ஏதாவது? ஆக்சுவலி இந்த மாதிரி கதை வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், பிளாட் ஒன்று தான். பட் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி மதர் சென்டிமெண்ட் அப்படின் போது அதில் ஒரு ஆக்டர் இருக்கும் உள்ளே, வந்து ஏதோ ஒரு சினிமாக்காக சில விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். பட் இதில் அப்படி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அந்த பேபிமான்ற கேரக்டர் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அது வந்து நம்ம வீட்டில் நம்ம சித்தி பெரியமா அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம அம்மா நம்ம பாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், எனக்கு வந்து எங்கள் பாட்டி கனெக்ட் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கனெக்டபுளான ஒரு அம்மா சென்டிமெண்டல் மூவியாக வந்து இது இருக்கும். ஓகே, ஒரு ஆக்டர்னு ஊர்வசி எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க? ஊர்வசி மேம் பற்றி சொல்லணும்னா, அது வந்து இதுலேயும் நிறைய படம் நம்ம பார்த்துருவாங்க, காமெடியாக இருந்தாலும் கலக்குவாங்க, எமோஷனலும் கலக்குவாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு ரிமோட் மாதிரி, எப்படின்னா அவங்க வந்து அவங்க சிரித்தா நமக்கும் சிரிப்பு வருது, அவங்க காமெடி பண்ணால் ஜாலியாக இருக்குது, திடீர்னு அவங்க ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிட்டாங்கன்னா நமக்குமே அது கலங்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி படத்துக்கே அவங்க தான், நான் இந்த படத்துக்கு நான் தான் ஒரு ஆங்கரு, நான் தள்ளின் போகிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. ஊர்வசி மேம் தவிர மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஊர்வசி மேம் தவிர அப்படின்னு பார்த்தா அட்டகத்தி தினேஷை ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கு அந்த லுக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்காக வெயிட் போட்டிருக்காரு, அது ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் அதை தாண்டி அம்மாவை விட்டும் தர முடியல, ஆனால் அம்மா பண்ணுற சில விஷயம் வந்து நமக்கு கோபமும் வருதுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் நல்லா டச்சிங்காக இருக்குது. அண்ட் குறிப்பாக இன்னொருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், மாறன். அவர் வந்து ஒரு காமெடியனாக வந்து நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம், காமெடியனாக வந்து நிறைய விஷயம் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி அவருக்குள்ளே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்குது, அதுக்கான விஷயத்தையுமே ரொம்ப இயல்பாகவும் அழகாகவும் அவருமே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப வெல் நோன் ஃபேஸஸாக இல்லாமல் நியூ ஃபேஸஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஃபேஸஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குது, நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே இருக்குது. ஸோ ஆக்டிங் வைஸ் யாருமே வந்து குறை சொல்ல, அவங்கவுங்களோட பங்கு அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்றுனா, இந்த ஊருக்கு போகும்போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக ஒருத்தர் வருவார், அவர் வந்து இது பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்னும் போது, அந்த ட்ரூ ஸ்டோரியில் யார் அந்த மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தாரோ அதே மிலிட்ரி ஆஃபீஸரை இங்கே நடிக்க வச்சுருக்காங்க. அந்த கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டிங் வைஸ் யாருமே வந்து குறைலாம் வைக்கல, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ்குள்ளார காமெடி போட்டு ஏதாவது உழப்பி வச்சிருக்காங்களா அப்படின்லாம் எதுவும் இல்லையா? ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து தான் எமோஷனலான படம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலுமே, காமெடிஸ் நிறைய இடங்களில் தான் சொல்கிறேன், அது ஒரு ரிமோட் மாதிரி டக்குன்ட்டு அவங்க அந்த மூடுக்கு போனாங்கன்னா நம்மளுமே அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இது என்ன எதுக்குடா இந்த இடத்துல நமக்கு தோணல, சில படங்கள்லாம் நல்லா எமோஷனலாக போயிட்டே இருக்கும் போது தேவையில்லாமல் வற்புறுத்தி காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த காமெடியுமே இல்லாமல் காமெடிஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, மியூசிக் டைரக்டர் மியூசிக் பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலாக இருக்கிறப்ப நமக்கு கனெக்ட் ஆகுதா மியூசிக்லாம் கேட்கும் போது? குறிப்பாக சொல்லணும், ஒரு ரெண்டு பாட்டு, பிகினிங்கில் வர பாட்டும் அதுக்கப்புறம் எண்டிங்கில் வர ஒரு பாட்டு, அந்த ரெண்டு பாட்டுமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த அம்மா தாலாட்டு பாட்டுலாம் வந்து உண்மையிலே வந்து பயங்கரமாக இருந்தது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் பண்ணிடல, ரொம்ப அதுக்கு ரொம்ப மட்டமாக சொல்கிற அளவுக்கும் பண்ணிடல, என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. அம்மா படங்கள்லேயே ஒரு மாதிரி டாப்பில் ரேங்க் பண்ணுற படமாக இருக்குமா இல்லை ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜ் அந்த மாதிரி? அம்மா படங்களில் என்ன படத்தை ரொம்ப டாப்பில் நீங்கள் ரேங்க் பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ, இப்போ பிச்சைக்காரன் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேவா, அதை வந்து நம்ம நல்லா ரேங்க் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த படத்தை ரேங்க் பண்ண முடியுமா இல்லை ஜென்ரலாக ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கா? அதான், இது இந்த படத்தை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணுற அளவுக்கு இது இருக்குமான்னு தெரியல. பட் வந்து ஊர்வசியோட கரியரில் ஒன் ஆஃப் த ரொம்ப பேசப்படுற ஒரு படமாக ஜேபிபி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரேங்க் பண்ணலாமா வேணாமான்றது. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ வந்து அவர் வந்து எப்படி பண்ணியிருக்காரு? டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அதான் ரஞ்சித் சார் பாய்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய படங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டரு. வேற எதனா வந்து நம்ம ஒரு ஈஸியான லவ் பேட்டர்ன்லேயோ அந்த மாதிரி போயிடலான்னு யோசிக்காமல் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை வச்சு கண்டென்ட்டை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் அவருக்கு வந்து கை கொடுத்துருக்கு, அவரோட நம்பிக்கை வந்து வீண் போகலைன்னு தான் சொன்னோம். டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி அப்படின்லாம் இல்லை, அவரோட இதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் தெரியுதுன்னு தான் சொல்லணும். ப்ரோ, இப்போ ப்ரொடக்ஷன் வந்து நீலம் ப்ரொடக்ஷன், எப்போ பார்த்தாலும் அவங்க படத்தில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொலிட்டிக்கலாக இல்லை ஜாதி தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் அது மாதிரி ஏதாவது சாயல் காட்டுறாங்களா இல்லை
இல்லை ரஞ்சித் ப்ரொடக்ஷன் வேறல்ல அதுக்காக. அதுதான் எப்போவுமே அதான் நம்மளுக்குமே அது தெரியும், இவங்க படத்தில் ஏதோ ஒரு அரசியல் பேசுவாங்க, இந்த படத்தில் என்ன அரசியல் பேசுவாங்க நம்ம தேடுற மாதிரி இருந்து. பட் இதில் அரசியலை தாண்டி அம்மாவுக்கான முக்கியத்துவத்தை வந்து அதிகமாக பேசியிருக்காங்க. பட் அரசியல் சாயல் இருக்கான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, மேபி இன்னொரு வாட்டி பார்த்தா வேணால் தெரியலாம். ஓகே ப்ரோ, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன ப்ரோ? படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஸ்டோரி லைனுமே சரி, அண்ட் அதை தாண்டி ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஆக்டிங் வைஸ் யாரையுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு சில இடங்கள் இருக்குது, அது பிசுறு தட்டினாலும் அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஊர் சீன்ற ஒருத்தவங்க வந்து மேட்ச் பண்ணி முடிச்சு தள்ளிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி படத்துக்கு டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, மியூசிக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, மேபி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா படத்தோட சினிமாட்டோகிராஃபி வைஸ் வந்து ரொம்ப ஆஸ் யூஷுவலாக இருக்குது. மேபி இயல்பாக காட்டணும், ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்க வேணான்றதுக்காக அப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது ரொம்ப சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்டு ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே வந்து பக்காவாக தான் இருந்தது. ப்ரோ மொத்தமாக இந்த படத்தை வந்து எதுக்காக போய் பார்க்கலாம், யாரோட வெற்றியாக இருக்கும் இந்த படம்? கண்டிப்பாக வந்து இப்போது லைஃப் இஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வாழ்க்கை வந்து குழந்தையாக ஆரம்பித்து அந்தந்த பருவம் அடைஞ்சு கடைசியாக வந்து வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க குழந்தை வந்து அதுக்கப்புறமா வெளில வரும். ஸோ அப்படி வர டைமில் வந்து நம்ம அவங்கள பார்த்துக்குறோமான்னு கேட்டால் பெரும்பாலும் வந்து அதை ஒரு சுமையாக நினச்சி ஆசிரமத்துக்கோ இல்லை அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு தான் மெயினாக வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள கூடவே வச்சு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான மெசேஜ் வந்து இந்த படம் சொல்லுது. ஸோ இந்த படம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அம்மாக்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியாக கண்டிப்பாக இந்த படம் இருக்குன்றது வந்து என்னோடய கருத்து. ப்ரோ லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று, கருத்து கருத்தெல்லாம் போட்டு திணிச்சிருக்காங்களா? கருத்துன்னு போட்டு திணிக்கல, எப்படி சொல்கிறது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த பாயிண்ட்டையும் போட்டு திணிக்கலாம் இல்லை. அவங்க அதை கன்வே பண்ணுற விதத்திலே நம்மளே இவங்க இதுதான்ப்பா சொல்கிறாங்க நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கே ஆஸ் யூஷுவல் தோணுது. கடைசி ஒரே ஒரு ஃப்ரேம் தான், ஊர்வசி மேம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சீனில் வந்து அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய பார்த்துட்டு கண் கலங்கி ஒரு எமோஷனலாக சீன் ஹோல் தியேட்டரே வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.